எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் போயிருந்தோம். ஸோ அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ மாமல்லபுரம் வந்து ஏன் ரொம்ப சூப்பராக இருக்குது, அங்கே என்ன அப்படி ஃபேமஸ், ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாமல்லபுரம், ஸோ அந்த பேரை கேட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இது போயிட்டு நீங்கள் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா மாமல்லபுரம் அவ்வளோ ஃபேமஸ். ஸோ மாமல்லபுரம் வந்து ஏன் ஃபேமஸ்ன்னா இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மாமல்லபுரம் வந்து ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ், அது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஏன்னா அது வந்து அங்கே பார்க்குறதுக்கு சூப்பரான கல்ச்சர்ஸு, லைட் ஹவுஸு, அப்புறமா வந்து டெம்பிள்ஸ், ஓல்டு டெம்பிள்ஸ், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று சூப்பராக செதுக்கியிருப்பாங்கங்க, அதனால தான் வந்து அதெல்லாம் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிணாங்க யுனெஸ்கோ. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து மாமல்லபுரத்தம் இன்னுமே நிறைய, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஓல்டு டெம்பிள்ஸ் கல்ச்சர்ஸ்லாம் இருந்திருக்கும், பட் நம்ம பார்க்குறதே இப்போ கொஞ்சம் தான். ஏன்னா வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சுனாமி வந்து வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்மளால் கொஞ்சம் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ இருக்கிற கொஞ்சமே சூப்பராக இருக்குண்ணா. அப்போ இன்னுமே அது இதுக்கு முன்னாடி அந்த சுனாமி வரத்துக்கெலாம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஷோர் டெம்பிள். ஸோ மாமல்லபுரத்துலேயே ஷோர் டெம்பிள் சூப்பரான பிளேஸுங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து அந்த பீச்சுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு டெம்பிள் இருக்கும். ஸோ அந்த டெம்பிள் பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அங்கே வந்து சன்ரைஸ் பார்க்கலாம், சன்செட் பார்க்கலாம். ஸோ அந்த பீச்சில் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு வாங்க அந்த பிளேஸுக்கு. மாமல்லபுரத்துக்கு போனீங்கன்னா அந்த ஷோர் டெம்பிளை கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிருஷ்ணாஸ் பட்டர்பால். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இன் மாமல்லபுரம். ஸோ அது வந்து 20 feet 5 meters 250 tons வெயிட்டு. ஸோ அதுவும் அதோடய பொசிஷனே பார்த்திங்கன்னா வந்து ஸ்லாண்டிங் பொசிஷனில் தான் நிற்குமே, ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸ். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.